காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட PART-5 தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீனில் நம்ம ட்ராமாவோட ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து அவளுக்காக பிரேக்ஃபாஸ்ட்டை வாங்கியிருக்கா ஒரு கடையில், நெக்ஸ்ட்டு வெளியில் நின்றுட்டு இருக்கா. அப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு பேர் ஜின்ஷி. இவளும் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வாங்குறா, அவள் வந்து ஒரு பிரெட் வாங்குறா. அந்த பிரெட்டை வாங்கிட்டு இந்த மாதிரி எனக்கு நாளாக கட் பண்ணி தாங்க, ஏன்னா என்னோட மூணு பிரதர்ஸ்க்கும் நான் இதை கொடுக்கணும்னு சொல்ல இதை ஒரு பொண்ணு கேட்டுறா. இந்த பொண்ணு வந்து நம்ம ஜின்ஷியை பார்த்துட்டு, நீ அவ்வளோ ஏழையா, என்ன ஒரு பிரெட்டை நீங்கள் நாலு பேருமே வந்து கட் பண்ணி சாப்பிட்றீங்க, நீ அவ்வளோ ஏழையா இருக்க, அது மட்டும் இல்லாமல் இப்போ நீ என்னோட டைமை வேஸ்ட் பண்ணுற, ஏன்னா உனக்கு அடுத்து நான் தானே ஆர்டர் பண்ணோம், இப்போ நீ இவரை கட் பண்ண சொல்லி கேட்டதுனால இப்போ என்னோட டைம் தான் வேஸ்ட் ஆகுது, நான் ஒன் மினிட்டுக்கு $1 வந்து சம்பாதிப்பேன் அப்படின்ற மாதிரி இந்த லேடி வந்து சொல்லிட்டு இருக்கா. இதை நம்ம ஹீரோயின் பின்னாடி வந்து கேட்டுறா. கேட்டுட்டு என்னது, நீ ஒன் மினிட்ல $1 வந்து $1 million வந்து சம்பாதிப்பியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவளோட மூஞ்சி பார்த்து, ஏய் நீ டைரக்டர் தானே, நீ என்னோட கம்பெனியில் டைரக்டர் தானே வேலை செய்கிற, உனக்கு சம்பளமே வந்து 30,000 ரூபாய் தானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவளை வந்து இன்சல்ட் பண்ணி விட்டுற. இவளை அங்கேருந்து கிளம்பி போயிடறா. இப்போ இந்த ஜின்ஷியை காமிக்கிறாங்க. ஜின்ஷி நம்ம ஹீரோனுக்கிட்ட தேங்க்ஸ் சொல்கிறா. நம்ம ஹீரோனா அதெல்லாம் பரவாயில்ல, சரி நீங்கள் இதை எடுத்துக்கோங்க, இது உங்களோட மூணு பிரதர்ஸ்க்கும் நீங்கள் கொடுத்துருங்க, ஏன்னா நீங்கள் ஒரு பிரெட் மட்டும் சாப்பிட்டு எப்படி வந்து காலை வந்து பசி போகும், ஸோ நீங்கள் இதை சாப்பிட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து கிளம்பி போகிறா. இப்போ ஜின்ஷியை காமிக்கிறாங்க. ஜின்ஷி கிட்ட ஒரு ஆள் வந்து, மேடம் உங்களோட பிரதர் மூணு பேருமே ஒரு ஒரு கார் அனுப்பியிருக்காங்க, உங்களுக்கு எந்த கார் வேணும்னு சொல்ல. இவன் என்ன சொல்வானா, எனக்கு மூணு காருமே வேணாம் அப்படின்னு சொல்ல, மேடம் இதெல்லாம் காஸ்ட்லியான காருன்னு சொல்ல, இதெல்லாம் எனக்கு ஒன்று வேணாம், நான் என்னோட இந்த சைக்கிள்லேயே போய்க்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த ஜின்ஷி அவளோட சைக்கிளை எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பி ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறா. இப்போது இங்கே இந்த டைரக்டரை காமிக்கிறாங்க. டைரக்டர் வந்து செம கோபத்தில் இருக்காங்க, ஏன்னா புதுசாக யாரும் வந்து வேலையில் ஜாயின் பண்ணுறாங்க போல், ஸோ அவங்க லேட்டாக வந்துட்டாங்க, அது வேறு யாரும் இல்லை நம்ம ஜின்ஷி தான். ஜின்ஷி சொல்கிறதுனா அந்த புதுசாக வேலை செய்ய வந்திருக்கேன்ட்டு இதை கேட்ட அந்த டைரக்டர், ஓ நான் உனக்கு காலைல மீட் பண்ணலை, நீ ரொம்ப ஏழை பொண்ணு இல்லை அப்படின்ற மாதிரி இவளை வந்து ரொம்ப இன்சல்ட் பண்ணுறான். அது மட்டும் இல்லாமல் காலையில் நம்ம ஹீரோயினும் வந்து நம்ம டைரக்டரை இன்சல்ட் பண்ணியிருப்பாள், ஸோ அதனால் இவன் மேலே பழியை வந்து வாங்கிடலான்னு சொல்லிட்டு இவ இவளுக்கு நிறைய ஒர்க் கொடுக்குறா. இந்த மாதிரி இதில் இருக்க எல்லாத்தையும் நீ கால்குலேட் பண்ணி எனக்கு இப்போவே கொடுத்தாவணும் அப்படின்ற மாதிரி. ஸோ இதை ரூடத்துலேருந்து நம்ம ஹீரோயின் வந்து கேட்டுருவா. அவள் என்ன பண்ணுவானா, ஒரு மெஷரிங் டேப் எடுத்து அந்த பேப்பர் மேலே வச்சுட்டு, ஆ இது வந்து ஒரு 200 சென்டிமீட்டர் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கால்குலேட் பண்ணி சொல்கிறா. இதை பார்த்து அவங்கள, நீ என்ன சொல்கிறேன்னு சொல்ல, இதை பாருங்கள் நீங்கள் தானே கால்குலேட் பண்ண சொன்னீங்கன்னா கால்குலேட் பண்ணிட்டேனே அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இதை கேட்டு அவங்களுக்கு கோவம் வருது, என்ன நீ விளையாடுறியா, நான் இவளை கால்குலேட் பண்ண சொன்ன ஒன்றும் இல்லை, அது மட்டும் இல்லாமல் இவளை நான் வந்து மேக்ஸ் போட்டு பார்க்க சொன்னேன், மெஷர் பண்ண சொல்ல அப்படின்ட்டு இவ சொல்வா. நம்ம ஹீரோனும், நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, ஒரு ஆளால எப்படி இவ்வளோ இதை கம்ப்ளீட் பண்ண முடியும், உனக்கு ஏதாவது சென்ஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் வந்து இவளை போட்டு திட்டுறா. இவ்வளோ நீ யார், என்ன போட்டு திட்டன்னு சொல்ல, இதை பாரு இதுக்கப்புறம் நீ இவ்வளோ புள்ளி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் உன்னை பார்த்தேன்னா நான் உன்னை சும்மா விட மாட்டேன்ட்டு நம்ம ஹீரோயின் அவளை போட்டு மிரட்டுறா. இவ்வளோ கொஞ்சம் பயந்துடுறா. இப்போ நம்ம ஜின்ஷியாக நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறேன்னு, அதை பாரு நீ இவ்வளோலாம் கண்டுக்காத, அதுக்கப்புறம் நீ என் பக்கத்துலேயே வந்து உட்காந்துக்கோ, நானும் உனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து ஜின்ஷி கிட்ட சொல்லுவா. நம்ம ஜின்ஷி என்ன பண்ணுறான்னா நம்ம ஹீரோயின் பக்கத்துலேயே போய் உட்காந்துக்கிறாள். இப்போ நம்ம ஹீரோயினே ஜின்ஷியும் காமிக்கிறாங்க, ரெண்டு பேருமே வந்து உட்காந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்படியே நைட்டும் ஆயிடுது. அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த ஜின்ஷி இருக்கால அவளுக்கு அவளோட பிரதர் யாரும் கால் பண்ணிட்டாங்க. ஸோ இவளை என்ன பண்ணுறான்னா நம்ம ஹீரோயினை விட்டு கொஞ்சம் தள்ளியே போய் ஃபோன் பேசுகிறா. அவன் வந்து என்ன பேசுகிறான்னா, இந்த மாதிரி நீ எப்போ பார்த்தாலும் காசு காசுன்ற, நான் காசுக்கு எங்கே போவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பேசுகிறா. இதை பார்த்த ஹீரோயின், பாவம் அவளோட லைஃப் ரொம்ப டஃப் போல், இப்படி இவங்க எல்லாருமே வந்து இவளோட வருமானத்திலே இருக்கலாம், பாவம் இவ்வளோ இவ வந்து ரொம்ப ஒர்க் பண்ணி ஆகணும் போல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. இப்போ ஜின்ஷியோட பிரதர் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி நான் 10 மில்லியன் உனக்கு அனுப்புறேன்னு சொல்கிறேன், நீ ஏன் கேட்க மாட்டேங்கிற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இவ்வளோ எனக்கு அந்த காசு வேண்டாம், நீ ஏன் காசு காசுன்னு சொல்கிற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பேசிட்டு இருப்பா. ஆனால் நம்ம ஹீரோயின் ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டா. இப்போ நம்ம ஹீரோயின் அவளோட பியூட்டி ப்ராடக்ட் இவளுக்கு கொடுத்துட்டு, நீ ஏன் எப்போ பார்த்தாலும் உன்னோட ஃபேமிலியை பற்றி யோசிக்கிற, நீ கொஞ்சம் உன்னை பற்றி யோசிச்சுக்கோ, அது மட்டும் இல்லாமல் இந்த பியூட்டி ப்ராடக்ட்டை யூஸ் பண்ண கண்டிப்பாக உனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும் அப்படின்ட்டு அவளோட பியூட்டி ப்ராடக்ட்டை வந்து கொடுத்துட்டு இருக்கா. நெக்ஸ்ட்டு காமிக்கிறாங்க நம்ம ஹீரோயினும் அண்ட் இந்த ஜின்ஷி ரெண்டு பேருமே பண்ண ஒர்க்கை மேனேஜர்கிட்ட கொடுக்க, மேனேஜர் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த டைரக்டரை பார்த்து திட்டுறாரு, இதை மாதிரி இவங்களை பார்த்து கற்றுக்கோ, இவங்க எப்படிலாம் ஒர்க் பண்ணுறாங்கன்ட்டு. இவங்க ரெண்டு பேருமே இப்போ தான் புதுசாக வேலைக்கு சேர்ந்தவங்க, ஆனால் இவங்களே ஒர்க்கு சூப்பராக பண்ணுறாங்க. ஆனால் நீ ஒன்றுத்தையும் கிளிக்க மாட்டேங்கிறேன்னு சொல்ல, எங்கள் ஜின்ஷியும் நம்ம ஹீரோயினும் ரொம்ப சந்தோஷமாக ஹைஃபைலாம் போட்டுக்கிறாங்க. இப்போது இந்த டைரக்டருக்கு ஏதோ ஒரு ஒர்க் இருக்க போல், அது ஏதோ ஆட் ஷூட்டு. இந்த ஒர்க்கை நம்ம ஹீரோயினுக்கோ
அண்ட் இந்த ஜின்ஷிக்கு கொடுக்க நம்ம ஹீரோயின் ஜின்ஷி ஹாப்பியாக வராங்க. ஐ ஆட் ஷூட்டா அப்போ ஒரு ஐஸ்லாண்டில் போய் தானே எடுக்கணும், ஒரு ஐலாண்டில் நம்ம சூப்பராக வந்து அந்த ஷூட்டெல்லாம் எடுக்கலான்னு சொல்ல இதை கேட்ட நம்ம டைரக்டர் வந்து ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் தான் காசு கிடைக்கும் சொல்ல, எவ்வளோ காசுன்னு சொல்ல 2000 ரூபாய் தான் கிடைக்கும்னு சொல்ல இது கேட்ட ஹீரோயின் என்னது, நாங்கள் அந்த ஐலாண்டை போய் வந்து ஆட் ஷூட் பண்ண போகிறோம், எங்களுக்கு 2000 ரூபாய் தான் கிடைக்குமா அப்படின்னு சொல்ல, ஆமாம் நீங்கள் ரொம்ப ஸ்கில்டான பர்சன் இல்லை அதனால தான்ட்டு இந்த டைரக்டர் கலைக்கிறா. இதனால் ஜின்ஷி என்ன சொல்கிறோம், ஓ அப்படியா எங்களால் எதுவுமே பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு அவளோட பிரதருக்கு கால் பண்ணுறான். இது அந்த டைரக்டர் கலைக்கிறா, உன்னோட பிரதர்ஸ் வந்து இங்கே என்ன பண்ண போகிறாங்கன்ட்டு. அப்போ இவளோட ரெண்டு பிரதர்ஸ் வராங்க, வந்த உடனே ஒருத்தர் என்ன பண்ணுறான்னா, இதா உனக்கு ஆடுக்கு தேவையான எல்லா ஆக்டர்ஸ் பேரும் இருக்குது, உனக்கு யார் வேணும்னு சொல்லி டக்குன்ட்டு உனக்காக புக் பண்ணி தரேன்ட்டு ஒருத்தன் சொல்கிறான். இன்னொரு ஒருத்தன் உனக்கு எந்த ஐலாண்ட் வேணும்னு சொல்லி நான் அதை வந்து புக் பண்ணி தரேன் அப்படின்ட்டு இன்னொரு ஒருத்தன் சொல்கிறான். நம்ம ஹீரோயினோ நம்ம ஜின்ஷிக்கிட்டே இவங்க உன்னோட பிரதர்ஸ்ன்னு சொல்ல ஆமாண்டு நம்ம ஜின்ஷி வந்து சொல்கிறா. இப்போ டைரக்டர்லாம் பார்த்துட்டு என்ன தான் உனக்கு ஆக்டரும் அது ஒரு ஐலாண்டு கிடைச்சாலும் உனக்கு வந்து இந்த சிஓவோட அப்ரூவல் வேணும், அப்போ தான் உன்னால் இந்த ஆட் பண்ண முடியும், ஒருவேளை உனக்கு இந்த சிஓவோட அப்ரூவல் கிடைக்கலன்னா கண்டிப்பாக உன்னால் இதெல்லாம் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் நம்ம ஜின்ஷிக்கிட்ட சொல்லிட்டு இருக்கா. அப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வராரு. ஹீரோ வந்த உடனே நம்ம ஜின்ஷி நம்ம ஹீரோவை பார்த்துட்டு ஏ இந்த மாதிரி எனக்கு அந்த ஆடுக்காக அப்ரூவ் கொடுத்துரு அப்படின்ற மாதிரி இவன் சொல்கிறா. இதை பாட்டு டைரக்டர் என்ன நீ இவ்வளோ திமுறா இந்த சிஓ கிட்டேயே பேசுகிற, இவர் நீ சொன்னே அப்படி கேட்டு வரா என்ன அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஜின்ஷி ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவா, நீ என்னோட ரெண்டு பிரதரை தானே பார்த்தேன், மூணாவது இருக்கிற என்னோட பிரதர் பார்க்கல, இவர் தான் என்னோட மூணாவது பிரதர் அப்படின்ட்டு நம்ம ஹீரோவை காமிக்கிறா. ஸோ ஹீரோவோட சிஸ்டர் தான் நம்ம ஜின்ஷி. நம்ம ஹீரோன்னு இதை பார்த்து ஷாக் ஆகிற என்னது, இது ஹீரோவோட சிஸ்டரான்னு சொல்லிட்டு இப்போ இந்த டைரக்டர்லாம் அவ்வளோதான் சம்ப ஷாக் ஆயிடுறா. இப்போ ஹீரோ வந்து சொல்கிறாரு எனக்கு இந்த கம்பெனியில் தெரிய வந்தது, இந்த மாதிரி நிறைய பேர் புள்ளி பண்ணுறாங்கட்டு, அதனால தான் என்னோட சிஸ்டரை வச்சு கண்டுபிடிச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இவ்வளோ மன்னிப்பு கேட்குறேன், என்னை மன்னிச்சிருங்க நான் இனிமேல் அப்படிலாம் பண்ண மாட்டேன்ட்டு. ஆனால் நம்ம ஹீரோ உங்களை நான் மன்னிக்க மாட்டேன், ஆனால் உங்களுக்கு ஒரு தண்டனை இருக்குது, நீங்கள் தான் இந்த ஆட் பண்ணி ஆகணும், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அங்கே எந்த ஃபெசிலிட்டிஸும் நாங்கள் கொடுக்க மாட்டோம், நீங்களாக தான் காசை செலவு பண்ணி நீங்கள் அந்த ஆட் எடுக்கணும், நாங்கள் ₹1 கூட கொடுக்க மாட்டோம், இதுதான் உங்களோட பனிஷ்மெண்ட் அப்படின்ட்டு ஹீரோ சொல்லிட்டு அவளை அனுப்பி வச்சிடறாரு. இப்போ ஜின்ஷி இருக்கால, ஜின்ஷி நம்ம ஹீரோயின் கிட்ட என்ன சொல்றானா, உனக்கு என்னோட மூணு பிரதர்ல என் பிரதர் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லு, ஏன்னா நான் உன்னை என்னோட சிஸ்டர் அண்ட் லாவா வந்து அக்செப்ட் பண்ணிட்டேன், ஏன்னா எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்லு, உனக்கு மூணு பேர்ல யார் ரொம்ப பிடிச்சிருக்கு, ஒருவேளை உனக்கு மூணு பேருமே பிடிச்சிருந்தா கூட பரவாயில்ல, நீ மூணு பேரையும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல இதை கேட்ட ஹீரோயின் அப்படியே ஷாக்ல நின்றுட்டு இருப்பா. ஸோ இதோட இந்த ட்ராமாவோட பார்ட் 5 முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பை கைஸ்.